அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளியொளி உதயத்து, ஒருப்படுகின்றது வெறுப்பொடு நமக்கு தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? திருப்பெருந்துறையில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே, பொழுது விடுவதை அறிவிப்பதற்கு கோழி கொக்ரக்கோன்னு கூவுறது, குறுகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன. இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்துல கடிகாரம் எல்லாம் கிடையாது. கோழி கூவித்தினாலோ பறவைகள் சத்தம் போட்டாலோ ஆகா விடிஞ்சிடுத்து அப்படின்னு அதை வச்சு எல்லாரும் எழுந்துருவாங்க, அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அத மாதிரி கோழி கூவ ஆரம்பிச்சிடுத்தோ குறுகு பறவைகள் கிரீச்சிடுகின்றன, கோவில்ல சங்கு முழங்கும் ஒளி கேட்கிறது. எப்படி நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில ஒன்றுவிட்டா நமக்கு தெரியாதோ, அதுபோல என் மனசுல மத்த எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு உன்னுடைய அழகான திருமுகத்தை பார்க்கணும்னு, உன்னுடைய திருவடியை தரிசனம் பண்ணணும்னு ஒரே ஆசையோட வந்து நிக்கிறேன்பா. எனக்கு உன்னுடைய திருவடியை காட்டு. தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாத பெருமானே, எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே, எல்லோரும் கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய அடியார்களுக்கு நீ எளியவனாச்சேப்பா. எம்பெருமானே, உறக்கம் நீங்கி உன்னுடைய தாமரை போன்ற கண்களை திறந்து மலர்ந்து எழுவாயாக அப்படின்னு சொல்றார் இந்த பாடல்ல மாணிக்கவாசகர். கோவிலுக்கு வந்தா மத்த எண்ணங்கள் எதுவும் இல்லாம யாருடனும் அனாவசியமாக பேசாம அவனுடைய புகழை மட்டும் நினைச்சு இருக்கையும் கூப்பி மனசு ஒன்றி வழிபட்டா நிச்சயமாக பலன் கிடைக்கும்னு சொல்றார் இந்த பாடல்ல. இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாமா? கூவின பூங்குயில் கூவின கோழி, குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளியொளி உதயத்து, ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.